வறுவல் செய்ய போகிறோம். அதுக்கு மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக வெல்லம், கொஞ்சம் கடுகு வந்து நான் கழுவி வச்சுருக்கேன். உப்பில் போட்டு கழுவி அடுப்பில் வாணல் வச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சு வச்சு நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுக்கோ. இது நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் அரைச்சிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. நம்ம பாவக்காவை போட்டு வைக்கலாம். பாவக்காவை உப்புல உப்பு தட்டியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்தால் கசப்பு கொஞ்சம் இருக்காது. அதனால் நான் உப்பு தண்ணியில் போட்டு கழுவி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தண்ணியில் உப்பு போட்டு தண்ணி ஊற்றலாம். கல்லுப்பு அதில் 10 நிமிஷம் ஊற விட்டிங்கன்னா கொஞ்சம் கசப்பு தெரியாது. பாவக்காய் உடம்புக்கு நல்லது, சுகர் பேஷண்ட்டு சின்ன பிள்ளைகளுக்கும் நல்லது. உடம்புல புழு பூச்சியெல்லாம் இருந்துச்சுன்னா செத்து போயிடும். இதோட மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 4 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அப்படியே சிம்மில் வச்சுட்டு மூடி வைப்போம். 10 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக லைட்டாக புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் 2 ஸ்பூன் வந்து புளி தண்ணி ஊற்றிக்கலாம். நான் கரைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சமாக புளிய. புளி தண்ணி ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு சிம்மில் வச்சு மூடி வைங்க. நல்லா பாவக்காய் வந்து சூண்டு வர வரைக்கும் நல்லா வதக்கணும், இல்லைன்னா கசப்பு வைக்கணும். உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்லேயே வச்சுருங்க. இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டே இருங்க. 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வதக்கி விட்டுட்டே இருங்க. நல்லா சூண்டு வரணும். சூண்டு வர வரைக்கும் வதக்கிட்டே இருங்க. அப்போ தான் வந்து கசப்பு தண்ணி இருக்காது. நம்ம கொஞ்சம் வெல்லம் சேர்த்துருக்கோம். இனிப்பு கொஞ்சம் கசப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கான கொஞ்சம் இனிப்பு சேர்த்துருக்கோம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டோம். பாவக்காய் நல்லா வதங்கிடுச்சு. லாஸ்ட்டில் நம்ம வெல்லம் போட்டிருக்கோம், கசப்பு தெரியக்கூடாதுன்றதுக்காண்டி. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் இறக்கிடலாம். பாவக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.